சார் ஃபஸ்ட்டு முதல்ல கம்ப்ரஸர் ஆன் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸர் ஆன் பண்ணி கம்ப்ரஸர்லேருந்து மிஷின் ஆன் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து லைன் இருக்கும், ஏர்லைன் கொடுத்துக்கோங்க. ஏர்லைன் கொடுத்தோன்னே ரெண்டு சுவிட்ச் இருக்கும், ஒரு பச்சை சுவிட்ச் ஒன்று, ஒரு ஆன் ஆஃப் திருகிற சுவிட்ச் ஒன்று இருக்கும். திருகிற சுவிட்சை போட்டு இதுதான் மெட்டீரியல் போடுற இடம். அப்போ பதத்தை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஆயில் எல்லாம் கண்டென்ட் எல்லாம் அதிகமாகவும் இருக்கூடாது, கம்மியாகவும் இருக்கூடாது. கரெக்டாக அந்த கண்டென்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிதுக்கிக்கிட்டு வரும். இந்த சென்சருக்கு பக்கத்தில் இந்த திருகிறது இருக்குது பாருங்கள் சார், இந்த இதுதான் சென்சரு, வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் திருகிறது இப்படி இருக்கு பாருங்க. அது வந்து சென்சர் நகரும், டைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ண உரண்டை பெருசாக வரும். அப்படியே மெதுவாக ஒரு ஒரு த்ரெட்டாக லூஸ் பண்ண லூஸ் பண்ண லூஸ் பண்ணால் உங்களுக்கு சின்ன உரண்டையாகும். அந்த ஓட்டைக்குள்ளே பொழுதன்னைக்கு விழுகிற மாதிரி விழுகிற மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா அப்போ உரண்டை சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இதில் இப்படி ஓடி ஓடி வர மாதிரிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் அது கரெக்டான பொசிஷன். உங்கள் ரேஷியோவை கரெக்டாக போட்டு அதே மாதிரி அந்த மாவை மேலே உள்ளே போட்டு நீங்கள் அமுக்கிக்கிட்டே இருக்கணும், அமுக்கி கொடுக்கணும். கொஞ்சம் அமுக்கி கொடுத்தீங்கன்னா உரண்டை ஓட 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 அந்த டெஃப்லான் செட்டாக செட்டாக உங்களுக்கு ரவுண்டு வர ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். ஃபஸ்ட் லாட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஒரு ரெண்டு லாட் மூணு லாட் போட போட தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த சென்சரில் அந்த உரண்டையை சைஸ் பண்ணுறது வேறு எந்த மெத்தடும் எந்த ஸ்டெப்பும் இல்லை, சுவிட்சை போட்டால் ஓடும் சார்.